இளையோர்படி விஜய் அரசியலுக்கு வந்தால் நான் ஓட்டு போட மாட்டேன். நடிகர் அரவிந்த சாமி அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. அதிரடியாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நடிகர் அரவிந்த சாமி இவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. அதாவது நான் ரசிகன் என்றதுக்காக மட்டும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் ஓட்டு போடக்கூடாது, யாராக இருந்தாலும் நானும் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போகிறாரு, ஒன்றும் கொண்டு வர போகிறது கிடையாது. அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பழைய அறிக்கை, அதாவது பழைய காலத்தில் தேர்தல் அறிக்கை விடுவாங்கல்ல, அதாவது சாதி மத பேதமன்றி. இப்போ சாதி மதம் எல்லாமே என்ன ஓட்டு, எவன் ஓட்டு போடுறான், எந்த ஜாதி அவன், எந்த ஜாதி அதை பார்த்து தான் ஓட்டு போடுறான். இன்னைக்கு சாதியை வச்சு மதத்தை வச்சு தான் எலெக்ஷனே நடக்குது. இன்னைக்கு இவர் வந்து அதை பழைய பஞ்சாங்கத்தையே அவர் போட்டிருக்காரு, அவ்வளோதான். அதாவது நாளோட அஞ்சா இது ஒன்று ஆறாவதாக வருது, அவ்வளோதான். யாரும் ஒருத்தவங்க கூட எதிர்க்கலை, யாரும் எதை ஒரு பெரிய விஷயமாவே பேசலை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியல் வரேன்னு சொல்கிறோம், அத்தனை அரசியல் வரையும் பொங்கணும். ஏன் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு 96 ஒரே ஒரு வார்த்தை, மீண்டும் ஜெயலலிதா வந்தா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, ஒத்த வார்த்தையிலேயே தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டையே கவுத்துனார். அந்தமாரி திறமை உள்ள ஒரு மனிதர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தை அவர் தான் பிடிப்பாரு. பிடிச்சா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஒரு முடிவோடு வர்றாரு, மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு. அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியலுக்கு வந்தால் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலைமை மாறி அரசியலுக்கு வந்தால் முன்னாடி எப்படி இருந்தது, அதாவது நம்ம ராஜாஜியாக இருக்கட்டும், நம்ம காமராஜராக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும், அவங்களாம் தனக்கு சொந்த வீடே இல்லைப்பா, இது வரைக்கும் சொந்த வீடு கட்டாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு வாழ்ந்து இறந்தவங்க. இப்போ அப்படியா நடக்குது அரசியல், இவன் வந்தா இவன் புள்ள வரான், இவன் புள்ள வந்தா அவன் பேர புள்ள வரான், இப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து மக்கள் பணத்தெல்லாம் சுருட்டி சுயஸ் பேங்க்ல போட்டுட்டு வச்சுட்டு இருக்கான். இதுதான் இப்போ நடக்கிற அரசியல். இந்த அரசியல்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால நிறைய அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு, நிறைய அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எல்லா பிரச்சனையும் தன் மேலே போட்டுக்கிட்டு என்னால் உடல்நிலை சரியில்லை அதனால நான் வர முடியல அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார். ஏன்னா இதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னதும் எல்லாரும் பொங்கினாங்க, அதுக்கப்புறம் வரலன்றதும் எல்லாத்துக்கும் மனசாந்தி ஆயிடுச்சு, அப்பா வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை புகழ ஆரம்பித்தாங்க. இப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, யாருமே கண்டுக்கல. அது இல்லாமல் வரட்டுமே எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு டி ராஜேந்தர், ஒரு பாக்யராஜ், ஒரு சரத்குமார், ஒரு மன்சூர் அலிகான், ஒரு விஜயகாந்த், ஒரு கமல், அப்படி 10/11 அப்படின்ற ஒரு இதான் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதனால எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி மக்களுக்காக எந்த ஒரு உதவியும் பண்ணதில்லை. இவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்தது கிடையாது. திடீர்னு நான் அரசியலுக்கு வரேன், நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். நீ இவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்ற, நீ 10% 20% மக்களுக்கு ஏற்கனவே 2 இருக்காங்க நாட்டு மக்களை ஏமாத்தி குழப்பு நடத்திட்டு இருக்காங்க 2 பெரிய கட்சி. நீ எதுக்கு வர, நீ ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, நீயும் அந்த குட்டையில ஓடின மட்டும் தான். அதாவது இந்த திராவிட கட்சிகள் என்ன கொள்கையில வச்சாங்களோ அதையே தான் நீயும் கம்பி அடிச்சு வைக்கிற. அப்புறம் எதுக்கு நீ வர, நீ என்ன வந்து புண்ணியம், அதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே, நீ என்ன புதுசா செய்ய போற. ஓகே நண்பர்களே, அரவிந்த சாமி சொல்றாரு விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காகலாம் அவருக்கு நான் ஓட்டு போட முடியாது அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. 3 காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.